ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காக்காட்டாம் பூச்செடிக்கு நான் வந்து ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேங்க ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா கொத்து கொத்தா பூக்கள் இருந்ததுங்க ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது வந்து காக்கட்டான் கேரளா மல்லி காட்டு மல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்செடிங்க இது இது வந்து வாசனை இல்லாத பூச்செடி இந்த பூச்செடியை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்துட்டு நல்லா பனி நாளில் இருந்தே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த சீசன்லலாம் வந்துட்டு இந்த பூக்கள் தான் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த செடிகளில் நிறையா பூக்கள் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணேங்க நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற கடலை புண்ணாக்கு கரைசல் தான் பட் அதை வந்து நம்ம ஏழு நாளோ இல்லை மூணு நாளோ புளிக்க வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை வந்துட்டு எப்படி புளிக்க வச்சு யூஸ் பண்ணுன்றது தாங்க இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூமியில் இருக்கும்போது செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்துட்டு இருந்தே எடுத்துக்கும் பட் நம்ம டெரஸில் வச்சுருக்கும் போது அதுக்கு தேவையான சத்துக்களை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த கடலை புண்ணா புண்ணாக்கு கரைசல் வந்து நம்மளுடைய செடிகளுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ அது எப்படி கொடுக்கறது இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பதிவு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள் பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி ரெடி பண்ணி யூஸ் இருந்தாங்க இதில் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் வந்து போதுங்க கடையில் கடையில் இருந்து கடலை புண்ணாக்கு வந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வந்துட்டு இந்த கடலை புண்ணாக்கெலாம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கடலை புண்ணாக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது தாங்க வந்துட்டு வேஸ்ட் டிகம்போஸர் டபிள்யூடிசின்னு சொல்லக்கூடியது ஸோ இதில் இருந்து நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லிக்விடை வந்துட்டு இந்த கரைசல் கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு நிழலான இடத்துல வந்து வச்சிடலாங்க ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நொதிச்சு புளிச்சு வந்திருக்கும் ஸோ இதை வந்துட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜக்குக்கு வந்துட்டு பத்து சக்கு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம் இதை வந்து டபிள்யூடிசியில் நிறையா வந்துட்டு நுண்ணுயிர்கள்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு நுதிர்ச்சி வந்துடும் ஸோ இதை வந்து செடிகளுக்கு வந்துட்டு நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான செடியாக இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கும் நிறைய காய்களும் இருக்கும் இதை வந்து எல்லா வகையான செடிகளுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் சப்போஸ் உங்களால் முடியலன்னா மாதத்துக்கு ஒரு முறை வந்து கொடுக்கலாங்க உங்கள் வீட்டில் உள்ள பூச்செடிகளுக்கு இந்த கரைசலை வந்துட்டு ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வாங்க நல்லாவே ரிசல்ட் இருக்குது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் ஏழு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் புளிக்க வைப்போம் டபிள்யூடிசி யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு நாள் நம்ம வந்து புளிக்க விட்டாலே போதும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு நொதிச்சி வந்துடுது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய பூச்செடிகளில் நிறைய வந்து பூக்கள் இருக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்